இயேசு கிறிஸ்துக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் மூன்றாவது வாரத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் வாசகங்களில் ஒரு பகுதியை எடுத்து நாம் வாசித்து தியானித்து ஜெபிப்போம். லூக்கா நற்செய்தி 7:20 இறைவசனம். அவர்கள் அவரிடம் வந்து, வர இருப்பவர் நீர் தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அவர்கள் அவரிடம் வந்து, திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் வந்து இந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்கிறார்கள். ஆண்டவரை பார்த்து, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே வருகின்ற பொழுது இவர்தான் மெசியா, இவர்தான் மீட்பர் என்பதை திருமுழுக்கு யோவான் எல்லோருக்கும் இனம் காட்டினார். யோவான் நற்செய்தி 1:29 சொல்லுகிறது, இதோ இறைவனின் செம்மறி, செம்மறியாம் இவரை உலகின் பாவங்களை போக்குகிறார். அன்று இவர் மீட்பர், இரட்சகர், இவருடைய மிதியடி அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னவர், இவருடைய வருகைக்காக ஆயத்தம் செய்ய நான் வரப்பட்டிருக்கிறேன் என்று தன்னை குறித்து சான்று பகிர்ந்தவர். இன்றைக்கு இந்த கேள்வியை தம் சீடர்கள் வழியாக இயேசுவை நோக்கி எழுப்புகிறார். வர இருக்கின்றவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டும். ஒரு கணம் நாம் இந்த இறைவாத்திய பகுதியை நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், திருமுழுக்கு யோவான் இயேசுவினுடைய வருகைக்காக, இறையாட்சிக்காக மக்களை ஆயத்தம் செய்தார். மரத்தின் அடியிலே கோடரி வைத்தாயிற்று. நல்ல கனி கொடுக்காத மரங்கள் வெட்டப்பட்டு அக்கினியில் தூக்கி எறியப்படும். ஆகவே நீங்கள் மனம் மாறுங்கள், நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்கள் செயலிலே காண்பியுங்கள் என்று சொல்லி முழக்கமிட்டவர், நீதி நேர்மைக்காய் குரல் கொடுத்தவர், இறையாட்சியின் நீதி நேர்மைக்காய் குரல் கொடுத்ததன் நிமித்தம் சிறையிலே அறைப்பட்டவர். அப்படி இருக்கிற வேளையில்தான் திருமுழுக்கு யோவான் இந்த கேள்வி எழுப்புகிறார். அவருடைய பார்வையிலே மெசியா வருவார், மீட்பர் வருவார், இரட்சகர் வருவார், அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வழியிலே, அவர் காட்டுகிற நீதியிலே, உண்மையிலே கட்டளைகளை கடைபிடித்து நாம் ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் நாம் தண்டனைக்குள்ளாகுவோம் என்கின்ற சிந்தனையில் அவர் இயேசுவை எதிர்பார்த்து காத்திருக்கிற பொழுது இயேசுவின் செயல்கள் வேறுபட்டதாக இருக்கிறது. அவர் பாவிகளை வரவேற்றார், ஏழைகளோடு பழகினார், ஒடுக்கப்பட்டவர்களை தேடிப்போனார், கைவிடப்பட்டவர்களை சேர்த்து கொண்டார், நோயாளர்களை குணமாக்கினார், விடுவிக்கின்றார், சந்தர்ப்பம் வழங்கினார். பிரியமான என் அன்பு சகோதரன், இந்த திருவருகை காலம் இதற்கு நல்ல உதாரணமாக இருக்கிறது. இந்த திருவருகை காலத்திலே திருச்சபை நம்மை அழைக்கின்றது, நினைவுபடுத்துகின்றது, ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுங்க. நமக்கு நினைவுபடுத்துவது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு மெசியா இந்த உலகத்திலே வந்து தோன்றினார், பாலன் இயேசுவாக வந்து பிறந்தார், மீட்பராக பிறந்தார். ஆனால் அவர் மீண்டும் வருவார், ஒரு பாலன் இயேசுவை போல அல்ல, அவர் நீதி தீர்ப்பவராக, நீதி வழங்குகிறவராக, அரசனாக அவருடைய 2வது வருகையை குறித்து சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், நீங்கள் தயாராயிருங்கள், நீதி நேர்மையான வழியிலே நடங்கள், தீச்செயலை விட்டு விலகுங்கள். அதே வேளையில் ஒரு அழைப்பை கொடுக்கிறது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து பிறந்த இயேசு மீண்டும் வர இருக்கிறவர், பரிசுத்த ஆவியின் வழியாக நம் உள்ளங்களிலே வந்து பிற, தூய ஆவியின் வழியாய் பிற, அவரை இனம் கண்டுகொள்ள, உன் வாழ்விலே வந்து உன்னோடு பிறந்து உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற கடவுளை, இம்மானுவேல் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. உன்னுடைய பார்வையிலே இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்?
ஒரு கணம் கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து உங்களை தாழ்த்தி ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைய நாளில் இந்த சிந்தனையில் உங்களை அர்ப்பணித்து செபியுங்க. நாம் எதிர்பார்ப்பது ஒன்று, ஆனால் கடவுள் செயல்படுகிறது இன்னொரு விதமாக இருக்கிறது. இதனால் தான் திருமுழுக்கு யோவானுடைய பார்வையிலும் பல கேள்விகள் எழுந்தன. உண்மையில் நீர்தான் மெசியாவோ என்கின்ற கேள்வி, பல தடவைகளில் நம் வாழ்விலே நடக்கிற இன்னல்கள், நெருக்கடிகள், துன்ப துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள், கண்ணீர்கள், நம் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போகின்ற தருணங்கள், எம்முடைய வாழ்விலும் உண்மையிலேயே நீர் மீட்பரா, ஆண்டவரா, மெசியாவா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கலாம். அவர் உண்மையிலே ஆண்டவர், இரட்சகர், மீட்பர். காலம் தாழ்த்தினாலும் தகுந்த வேளையில் நமக்கு தகுந்த விடுதலையை அவருடைய மீட்பின் செயல்களை செய்கிறவர். அப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து பிறக்கணும், நம்முடைய வாழ்வு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற பணி. அன்பு மிரக்கோ மிகுந்த எங்கள் நல்ல தகப்பனே, கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் வந்து பிறந்த பொழுது காரிருளில் நடந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் சூழ்நிலையிலே நின்று கொண்டிருந்தவர்கள் மத்தியிலே வாழ்வு பிறந்தது, ஒரு மகிழ்ச்சி உண்டானது. நம்முடைய வாழ்விலும் இருக்கிற பொல்லாத சூழ்நிலைகளை மாற்ற நீர் போதுமானவராக இருக்கின்றீர் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இருளின் சூழ்நிலையில் இருளின் ஆதிக்கத்தில் இருந்து விடுவித்து வாழ்வின் ஒளியை கொண்டு வர வந்தவராக நீர் இருக்கிறீர். என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் குடும்பங்களிலும் நீர் உலகத்துக்கு கொண்டு வந்த உம்முடைய ஒளியின் வெளிச்சம், விடுதலையின் வெளிச்சம், மீட்பின் வெளிச்சம் பற்றேறிய சீரர்கள் இந்த ஜெபங்களை நற்கருணையிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமைக்கு பெயராலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.